ஷார்ட்னிங்கோட இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு டிஸ்லொகேஷன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி.
அவுட் சைடோட கம்யூனிகேட் பண்ணிடுவோம். கண்டாமினேட்டட் மீன்ஸ் ஸ்ட்ரீட் டஸ்ட், ரோட் டஸ்ட், டர்ட், கிரீஸ், எனி திங் கேன் பி, அந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷன். இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அந்த அவுட்கம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹை, இந்த மாதிரி விஷயம் ரத்த ஓட்டமும் பாதிக்கப்பட்டு அந்த டோஸ் அவரோட விரல்களில் எந்த வித அசைவும் இல்லை. ஏன்னா ரத்த குழாயம் கட்டாயிருந்தது, ஒரு முக்கியமான நரம்பும் காலை அசைக்கக்கூடிய கணுக்கால் அசைக்கக்கூடிய நரம்புகள் கட்டாயிருந்ததுனால இது மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. நெக்ஸ்ட் லைஃப் அவருக்கு வந்துட்டு ரத்தம் கொடுத்து அவருக்கு பண்ணி அவரோட ஜென்ரல் கண்டிஷன் ரைட் ஜாயிண்ட் நார்மல் போட்டு கேட்டில் அந்த நார்மலாக இருக்க வேண்டிய மூட்டு மேலே ஏறிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃப்ராக்சர் ஆகி அந்த இடுப்போட இலியம்ன்ற போன் வந்து உள்ளே போயிடுச்சு. அஸ்டாபிளம்ன்ற போன் வரைக்கும் இலியம்ன்ற போன் உள்ளே போயிடுச்சு. ட்யூபிஸ்ன்ற போன் உடஞ்சிருக்கு. கணுக்கால் மிகவும் வலது பாதம் லாஸ் ஆஃப் போன் ஆச்சு. டிஸ்லொகேஷன் இருக்குது. காம்பவுண்ட் ஃப்ராக்சர் மீன்ஸ் தசை இழப்பு தோல் இழப்போட அவுட் சைட் கம்யூனிகேஷன் பண்ணுற ஃப்ராக்சர் வலது தான் இருந்தது. டிஸ்லொகேஷன் டிஸ்லொகேஷன் ஆஃப் தி ஹிப் வந்து அதை வந்து மயக்க மருந்து கொடுத்து அதை செட்ரை பிளாஸ்டிக் சர்ஜன் ஊட்டி பிரைட் பண்ணுறது ஸ்ட்ரீட் டஸ்ட் ஆர்கானிக் டஸ்ட் எல்லாம் கிளியராக அட்ரஸ் பண்ணுறது லேட்டர் ஆன் காம்பவுண்ட் ஃப்ராக்சருக்கு உள்ள போகிற பிளேட்டோ நீங்களோ ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜஸ் அதை நாங்கள் பண்ணியிருப்போம். அப்போ காலா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் ஓவர் பேஷண்ட் ஸ்டெபிளைஸ் பழைய வளைவாக இருக்கும் பிளேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு அவருக்கு ஏற்கனவே பழைய காயம், அது இப்போ ஆனதில்லை. ரைட் சைடு மட்டும்தான் இப்போ ஆனது. ரைட் சைடு வந்துட்டு அந்த வளைவளைவாக இருக்கிறது பிளேட்டு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஹிப் ஜாயிண்டை இறக்கி அந்த கப்புக்குள்ளார போட்டு சப்சிக்வெண்ட்லி மல்டிபிள் பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் ஸ்கின் கவர் ஃபிளாக் கவர். ஸோ அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலோட கலர் சேஞ்ச் இருக்கும். தொடையிலிருந்து எடுத்து அந்த இடத்துல போட்டு அந்த கிளாம்ப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பை த டைம் ஸ்கின் நிறைய தான் இருந்தது. ஏன்னா அந்த கேப்பு போன் லாஸ்லாம் இருந்ததுனால கணுக்கால வந்துட்டு அதே மாதிரி தசை இழப்பு போன்ல அங்கே பேஷண்ட்டோட கண்டிஷன்னால இதுதான் அட் தி எண்ட் ஆஃப். அதாவது இந்த நாட். ஸோ ஒரே சர்ஜரியில் கீழே ஆங்கிள்லேயும் மேலே இருக்கிற ஃப்ராக்சர் அந்த போஸ்ட் ஆஃப்ன்ற இடத்துக்கு நேரம் ஒரு ஃப்ராக்சர் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரூவ் தெரியிற இடத்துல தான் ஆன்டி ஃப்ராக்சர். ஸோ ஒரே சர்ஜரிஷனில் கட் ஷார்ட் பண்ணி அவருக்கு அந்த டைமில் 2019 பண்ணியிருக்கு. பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு நல்ல உங்களோட நேச்சுரல் லிவ் இருந்துன்னா உங்களால் திரும்பி வேலைக்கு போக முடியும், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி சர்ஜரிக்கு ஒத்துக்க வச்சு அவருக்கு வீட்டு அவர் மென்டலாக அவரை ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இந்த சர்ஜரி எக்ஸ்ரே நெக்ஸ்ட் எஸ்டர்டே எக்ஸ்ரே நாங்கள் அவரை நல்லா கன்வின்ஸ் பண்ணி இன்னும் மோட்டிவேட் பண்ணி நல்லதாக ஃபிசியோதெரபியெல்லாம் கொடுத்து அவரோட லாரி ஓட்டுறதோ அந்த எந்த ஆல்மோஸ்ட் நாங்கள் 90% அச்சீவ் பண்ணிட்டோம். பேஷண்ட்ஸ் கோஆப்ரேஷன் த கோஆப்ரேஷன் டீம் ஆஃப் த டாக்டர்ஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் ஹெல்ப் அண்ட் தி அவுட் கம் இஸ் திஸ். அந்த கீழே இருக்கிற ஃப்ராக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே இருக்கிறதையும் அட்ரஸ் ஒரே நெய் வந்து ரெண்டு லெவலையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் நார்மலாக எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு? அந்த நெய் மட்டுமே ஒரு 60,000 கிட்ட ஆகும். இல்லை டோட்டல் பேக்கேஜ் மட்டும் அது மீதி 6-7 லட்சம். இப்போ யூனியன்ஸ் யூனியன் எல்லாம் ஊர் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி எங்களோட கணிப்புப்படி 3 மாதத்தில் அவரோட ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். வேறு எதுனா ஹார்ட் ஒர்க் ஈவன் டாக்ஸியோ காரோ நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கோம். வந்து இம்ப்ளான் கம்பெனி ஸ்பான்சர் த இம்ப்ளான் மற்ற ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி ஷீஸ் வாக்கிங் ஷீஸ் டூயிங் தி காலேஜ் கேம் சர்வீஸ் நவ் ஷீஸ் டூயிங் தி செகண்ட் இயர். 10 இயர்ஸில் பார்த்தாங்க 22 இயர்ஸில் நடந்து வச்சோம். நவ் ஷீஸ் டூயிங் சர்வீஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டாக என்னவர் தர் இஸ் நீட் இன்ஃபெக்ஷன் Anybody in the press also can send them to us, we will get it. Definitely. Anybody in the press also can send them to us, we will get it. Definitely.
அட்மிஷன் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் வந்து அரௌண்ட் 1.5 மந்த்ஸ் மே 3 அது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்கே பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு தான் நம்மளோட கேஷ் வாழ்க்கை வந்து 0 டிகிரி கேஷ் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட மினிமம் பேஷண்ட்டே 14-15 மினிட்ஸ்க்குள்ளலாம் பேஷண்ட் தேட்டர் போயிருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு பேசணும் டைம் கிடையாது இல்லைங்களா. ஸோ இந்த பேஷண்ட் வந்து அன்றைக்கு பேஷண்ட் வராது, நம்ம பார்க்கணும் என்ன பண்ணணும் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தேவையான டாக்டர் வரணும். அந்த எந்த இதுமே 24/7 உள்ளே டாக்டர்ஸ் இருப்பாங்க. அடுத்த 10 செகண்ட் அடுத்த டாக்டர் இருக்காங்க முடிச்சுட்டே இருக்கோம். அந்த டைமில் நம்ம போய் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பம். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் குள்ள இனிஷியலாக என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி பேஷண்ட் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நம்ம யோசிக்கிறேன் கழிச்சு லேட் ஆகி அப்படிக்கு பார்த்து லேட்டில் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா ட்ரை டு யூ. பட் எங்களுக்கு எவ்வளோ குவிக்காக நாங்கள் எங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரோடு மண் சேரு அது எல்லாமே உள்ளே இருந்துகிட்டு காயத்தில் அதெல்லாம் போய் எவ்வளோ சீக்கிரம் போய் வெளில தூக்கி போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அது வரைக்கும் அது எல்லாமே ஃப்ளைட் போகாமல் கேட்டு எங்கே ஃபோர்ஸ் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பிக்கப் பண்ணும்போதே ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து கேஷுவாலிட்டியில் எமர்ஜென்சி டீமில் இருக்கிற டாக்டர்ஸ் வரைக்கும் சொல்லிவிடுவோம். அந்த கேட் ஆல்மோஸ்ட் லிட்ரலி ஓப்பனாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஸ்பீடு வருதோ அந்த ஸ்பீடில் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வித்தவுட் அஃபெக்டிங் த பேஷண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் முதலே அலர்ட் பண்ணிவிடுவோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏவருக்கு சார் ஃப்ரெஷ் இன்ஜுரி பிளாஸ்டிக் சர்ஜன் ரெடியாக இருக்கிறதுக்கு ஆர்த்தோபடிஷன் ரெடியாக இருக்கிறதுக்கு ஹெட் இன்ஜுரி நியூரோ சர்ஜனுக்கு கால் கொடுக்குறது. ஸோ இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் விதின் 1 ஹவர் மேக்ஸிமம் அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க முடியல நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஃபேமிலி எப்போயும் போகிறோம் உங்கள் ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தான்
ஸோ அந்த போட்டு சார் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் மைண்டில் கூட எனக்கு இப்போ வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகி போயிருந்தேன் கூட அப்போ நிறைய பண்ணி நான் அந்தளவுக்கு ரொம்ப பயந்து தேவையில்லாத நிறைய கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது ஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் வந்து ஃப்ரீ மைண்டடாக இருக்குது, ஓப்பன் மைண்டாக இருக்குது. வீட்டில் பண்ணுறேன் விளையாடுறேன் எல்லாமே எனக்கு சிக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே எனக்கு செலவு பண்ணுறேன். ஆனால் இவங்க எல்லாமே எனக்கு ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காங்க நிறைய இருக்கு, எல்லா இன்சூரன்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ அதை பேஸ் பண்ணும்போது என்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தது, ஸோ வேரியேஷன் மூலம் எல்லாமே இருந்தது. பேசிக்காக அந்த சேலரி தான், ஆனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன். இப்போ முன்னாடி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் மார்க்கெட்டிங் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிளட் வந்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஃபீல்டில் சேர்ந்துருக்கேன். அது வந்து எனக்கு அதுவும் சப்போர்ட்டிவாக இல்லாததுனால ஃபைனலாக வந்து நான் இங்கே வெளியே சேர்ந்த மாதிரி நான் வீட்டு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்